கோவை பீளமேடு அருகே உள்ள உடையாம்பாளையம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக தெருவிளக்குகள் செயல்படவில்லை எனவும் இதுபோன்று பலமுறை பழுது ஏற்படுவதாகவும் அந்த பகுதி இளம்படை வீரர் நித்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இளம்படை வீரர் நித்யஸ்ரீ வேண்டுகோள் விடுத்துள்ளார். வணக்கம். புதிய இளம்படையிலிருந்து தீவே நித்யஸ்ரீ. நான் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு அருகே ஹிந்துஸ்தான் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உடையாம்பாளையத்தில் தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட சாலை தான். எங்களோட பகுதியில் 2-3 நாட்களாக தெருவிளக்கு எரியறதில்லை. இப்போ மட்டும் இல்லை, இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு குறைபாடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீதியில் 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அரசு சுகாதார மையமும் இருக்குது. அதிகாலை நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு முக்கிய பகுதியாகவும் இது இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் அரசாங்கம் தன்னுடைய பார்வைக்கு எடுத்து சரி செய்து தடுமாறி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஊர் பொதுமக்கள் சார்பாக தீவே நித்யஸ்ரீ.